வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னைக்கு மத்தியில் அமைஞ்சுள்ள கலைஞர் சென்டினரி பார்க் அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த பார்க் வந்து செம்மொழி பூங்காவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அதோடய முகப்பை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த பூங்கா வந்து 6.09 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து சுமார் 46 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த பூங்காவை உருவாக்கியிருக்காங்க. இது உள்ளுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னாக்க இது சென்னையா இல்லை ஊட்டியா கொடைக்கானலா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு தான் சொல்லணும். இது வந்து தோட்டக்கலை துறையால் இந்த பூங்கா நிர்வகிக்கப்படுகிறது. இதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா தான், 3 மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய மற்ற சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் தனித்தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். நீங்கள் எல்லா சிறப்பு அம்சங்களையும் பார்க்கணும்னாக்க ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 600 ரூபாய் ஆகும். இந்த கயிற்றில் தொங்கி சென்று சாகச பயணம் அது ஒரு 500 மீட்டருக்கு வச்சுருக்காங்க, ஜிப் லைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அயலக பறவையகம் அப்படின்னு இருக்குது. அது உள்ளே போனீங்கனாக்கா நீங்கள் பறவைகளுக்கு நீங்களே உணவளிக்கலாம், உங்கள் கையில் வந்து உக்காந்து உணவை சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு பெவிலியன் மாதிரி அமைச்சிருக்காங்க. இசை நீரூற்று இருக்குது, அது வந்து ஈவினிங் 6:30, 7:10 ரெண்டு ஷோ இருக்குது. அதுக்கு வந்து தனியாக 50 ரூபாய் கட்டணும். மியூசிக்குக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டனில் நீரூற்று வந்து டான்ஸ் ஆடும். அதை பார்க்குறதுக்கு குழந்தைகள் சவாரி விளையாட்டுக்கான கட்டணங்கள் தனியாக இருக்குது. கண்ணாடி மாளிகை ஒன்று இருக்குது, அது உள்ளுக்குள்ளே அரிய வகை தாவரங்கள்லாம் பராமரிக்கிறாங்க, அதுக்கு ஒரு தனியாக கட்டணம். மேலும் நீங்கள் வந்து இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துன்னு போனால் அதுக்கு தனியாக கட்டணம், மூவி கேமரா எடுத்துன்னு போனால் அதுக்கு தனியாக கட்டணம். இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஜிப் ட்ராவலிங், ஜிப் லைனிங்னு அதில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணின்னு போகிறாங்க. அது ஒரு 500 மீட்டருக்கு இருக்குது. இது வந்து மோட்ரு அதெல்லாம் எதுவும் கிடையாது, அது மேலேருந்து ஸ்லாண்டிங்காக அதை அமைச்சிருக்காங்க. அதனால் தானே கிளம்பின இடத்துலேருந்து முடிகிற இடத்துக்கு வந்து அது கீழ் நோக்கி இருக்கிறதுனால அதில் அப்படியே நீங்கள் பயணம் செய்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பார்க்குற அந்த பெவிலியன் மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே தான் வந்து விதவிதமான மலை கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இடங்களில் வந்து மலரக்கூடிய செடிகள் வச்சு பராமரிக்கிறாங்க. இதுதான் கிளாஸ் ஹவுஸ், கிட்டத்தட்ட 16 மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்காங்க. அது உள்ளுக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் விதவிதமான அரிய வகை செடிகள் அதெல்லாம் வந்து பராமரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளாக இதை முழுக்கவே நம்ம சுற்றி பார்த்துடலாம். நல்ல அழகான அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது. ஒரு ஈவினிங் வந்து 4 மணிக்கு போனீங்கனாக்கா 6 மணி மட்டும் நல்ல சுத்தமான காற்றை சுவாசித்தபடி நீங்கள் இந்த இயற்கையின் எழில் கொஞ்சம் அழகை வந்து கண்டு ரசிக்கலாம். இந்த கண்ணாடி மாளிகையை நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து 10,000 சதுர அடி, 16 மீட்டர் உயரம். அதே மாதிரி 23 அலங்கார வளைவு கொண்ட பசுமை குகை அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ரொம்ப அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 120 அடி நீளமுள்ள பனி குகை, அதாவது ஒரு 120 அடிக்கு ரெண்டு சைடும் கிளாஸ்
செவுர் மாதிரி வச்சு அதுக்கு நடுவில் போகிறப்ப அதில் வந்து ஒரு பனி மாதிரி உருவாக்குற மாதிரி வச்சுருக்காங்க. அது அப்பப்போ அந்த பனி மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற அந்த சிம்ஸ் பார்க்கிலலாம் அமைச்சிருக்க மாதிரியே சென்ட்ரலில் ரவுண்டாக ஒரு அழகான செடிகளை வைத்து சுற்றி செடிகளை பராமரித்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இடங்கள் இருக்குது. இங்கே ஒரு சிற்றுண்டியகம் கூட இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வர சாப்பாட்டுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அந்த சிற்றுண்டி அகத்தில் வந்து நீங்கள் போய் டிஃபன் அந்த மாதிரி காஃபிலாம் சாப்பிடலாம். இங்கே உள்ள சுவர்கள் எல்லாம் அழகாக சுவர் ஓவியங்கள்லாம் தீட்டப்பட்டிருக்கு. இது வரை பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயே ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அதோடய முகப்பை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். செங்காந்தர் பூங்கா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலே இது உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னாக்க நமக்கு ஒரு மலைப்பகுதிக்கு மலை வாசஸ்தலத்துக்கு போன ஒரு ஃபீலை தான் இது கொடுக்குறது. இப்போ குளிர்காலம்னால நல்ல பசுமையாக நல்லா இருக்கு. பட்டு பீக் சம்மரில் இது எப்படி பராமரித்து எப்படி இருக்குன்றது அப்போ வந்து பார்த்தா தான் தெரியும். இதுதான் பார்த்திங்கன்னா பசுமை குகை. எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள். 23 அலங்கார வளைவு இருக்குது உள்ளே. அது உள்ளே போகிறப்ப ஒரு தனி ஃபீலே கொடுக்கறது. இது வந்து மோல வேளாண் தோட்டக்கலை சங்கம்னு ஒரு தனியார் வசம் லீஸில் இருந்தது. இந்த லீஸ் முடிஞ்சவுடனே கவர்மெண்ட்டே இதை டேக் ஓவர் பண்ணி இந்த பூங்காவை அமைச்சிருக்காங்க. தி வியூவிங் டவர், 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து மேலே சென்று பார்க்கலாம், இதற்காக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பனி குகை. ரெண்டு சைடும் கண்ணாடியாலான ஒரு செவுறு மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து அந்த பனி இருப்பதை போல் குளிர்ச்சியாக இருக்குது. போனால் இன்னமும் நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானலில் மேகத்துக்கு நடுவில் செல்வதை போன்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி, அப்பப்போ அது பனி ஏற்படுற மாதிரி நீர்த்து விலைகள் தெளிக்கப்படுவதை போல் அமைச்சிருக்காங்க. கிரீன் கார்பெட் மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து சிறுவர்களை கவருவதற்காக வண்ணத்து பூச்சி வடிவத்தில் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து சிறுவர்களை அப்படியே ஒரு ரவுண்டு கூட்டின்னு போயிட்டு வர ஒரு மினி ரயில். இதுதான் வந்து இசை நீரூட்டுக்கு செல்லக்கூடிய இது மியூசிக்கல் ஃபவுண்டேஷன். இது வந்து 2 ஷோ நடக்கிறது. 4 மணிக்கு புக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. 6:30 ஒரு ஷோவும் 7:10 ஒரு ஷோவும் இங்கே நடக்கிறது. சிறுவர்கள் விளையாடும் இடம். இங்கே சிலதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, சிலதுக்கெல்லாம் வந்து கட்டணம்.
இங்கே வந்து மார்னிங் வாக்கர்ஸ் மாதிரி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ மந்த்லி பாஸ் மாதிரி 150 ரூபாய் என்ன கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டாங்கனாக்கா மந்த்லி டெய்லி நீங்கள் நடை பயிற்சிக்காக இங்கே வரலாம்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குது போட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு நடுவில் குன்று மாதிரி அமைச்சு ஒரு காடு மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த மான்களோட பொம்மைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த நீரோடைக்கு மேலே ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரிட்ஜு மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுக்கு வந்து மேனுவல் டிக்கெட்டிங்னு எதுவும் இல்லை. நீங்கள் அந்த வெளியில் வந்து கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் தான் பேமெண்ட் பண்ணணும். அப்படி தான் இருக்குது. பார்க்கிங் வந்து எதிர்க்க இருக்கிற செம்மொழி பூங்காவில் தான் பார்க்கிங். டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே 2-வீலருக்கு 20 ரூபா வாங்குகிறாங்க. 4-வீலருக்கு எவ்வளோன்னு தெரியல, 50 ரூபாயா 100 ரூபாயான்னு தெரியல. நம்ம எதிர்க்க தான் பார்க் பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்து சக்கர நாற்காலியும் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கார்பெட் போட்ட மாதிரி. இதுதான் வந்து அந்த ஆர்கிட் குடில் நம்ம அப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு பெவிலியன் மாதிரி வச்சுருக்காங்க. இது உள்ளுக்குள்ளே வந்து நல்ல குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய செடிகளை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த செடிகளோட பொட்டானிக்கல் நேம்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு நடுவில் பிரதான இடத்துல ஹெவி டிராஃபிக் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி 6 ஏக்கரில் ஒரு பரப்பளவில் ஒரு அருமையான பூங்கா அமைத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கனாக்கா உங்களுக்கு என்ன வெளியில் போகிற டிராஃபிக் சவுண்டுகள் எதுவுமே கேட்குறதில்லை. நீங்கள் ஒரு 2-3 மணி நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் நல்ல பொழுதுபோக்கிட்டு வரலாம். சென்னையில் வந்து இது போல் நிறைய பூங்காக்கள் அமைக்க வேண்டும். ஆனால் இந்த பர்டிகுலர் பூங்கா வந்து ஒரு மலை வாசஸ்தலத்தில் இருக்கிற பூங்கா மாதிரி தான் இருக்குது. இந்த கிளாஸ் டோர் என்ட்ரி இது 50 ரூபாய். இதுதான் பறவை அயலக பறவைகள் இருக்கும் இடம் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் போனீங்கன்னாக்கா பறவைகளுக்கு வந்து நீங்களே உணவு கொடுக்கலாம். உங்கள் கையில் வந்து அமர்ந்து அவை உணவுகளை உட்கொள்ளும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். தமிழக முதல்வர் அவர்கள் வந்து திறப்பு விழான்போது பறவைகளுக்கு உணவளித்த காட்சியை தான் பார்த்துட்டுருக்கோம். விடுமுறை நாட்களாக இருந்தாலக்கா நீங்கள் ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஒரு 6 மணி வரைக்கும் நல்லா குழந்தைகளோடு சென்றீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரிவர் ஒர்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அவரை பில் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கமெண்ட்ஸும் கொடுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுதான் ஒரு மோட்டிவேஷன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சேனல் ரிவர் ஒர்க்ஸ், நன்றி, வணக்கம்.